சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கைபிடித்து கம்போடு கயிறை எடுத்துக்கொண்டு முன்னடக்கு வீரர்களும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கீழே முள்ளையார் குளத்தை வெட்டு வருவார குளத்துக்குள்ள தானே வந்து குளத்தங்கரை தனக்கடன் காட போய் அடி வருவார் குறிச்சி நகர் விளக்கு முகமா வருவார் பிள்ளையார் குளமுவன் நடு பிள்ளையார் குளமுவன் நல பிள்ளையார் குளமுவன் தென்முகமா திரும்புவார் பெரிய கருப்பத்தை அவரும் விலகுவிட்டு பாதையாக புறமுவிட்டு விலகுவிட்டு தடமுடி உத்தம் பரும்பு விலகுவிட்டு கொசு பத்தி பரும்பு விட்டு ரெண்டு பேரும் நான்குகமா பருவார கொசு பத்தி பரும்பு விட்டு அடிபணிந்து தந்தலிட்டு கருப்பத்தை அவருமா சின்ன கருப்பத்தை அவரும் சின்ன தம்பி வாசலில் பெரும் வணங்கிவிட்டு விரட்டிவிட்டு காட்டேக்கு போறார் கோவில் விட்டு குறிச்சி ஊழம் தன்னறியில குறிச்சி ஊழம் ஊருக்கு வருவார கிடைக்கலை கறி இல்லாமல் வீட்டுக்கு போகலாமோ
என்று சொல்லி இரண்டு பேர் கர்ப்பத்தேவர் ரெண்டு பேர் கர்ப்பத்தேவரும் கர்ப்பத்தேவரும் குறிச்சி குளங்கரையதி யாரு கோலுவேறு ஐயனுக்கு மையனார் குறிச்சுடையார் ஐயனாரும் ஆயான வேச்சியம் இந்த பெருமாள் கருப்பசாமி இருப்பார் கருப்பசாமி அறுபத்தோரு பந்திகள்லாம் அறுபத்தோரு பந்திகள்லாம் அண்ணாவி அறுபத்தோரு பந்திகள் அறுபத்தோரு பந்திகள் அந்த குறிச்சுடையார் கோமரத்தார்கள் முன்னால் ஒரு காலத்தில் சிவன் ராத்திரி பங்குனி உத்தரத்துக்கு மட்டும் பங்குனி உத்தர திருநாளை மட்டும் குறிச்சுடையாருக்கு நடத்தி வந்த பழக்கம் உண்டு. வருடத்துல ஒரு தடவை பூஜை உண்டு. மறு வருடம் தான் பங்குனி உத்தரத்துக்கு பூஜை நடக்கும். இதை கருப்பசாமி நினைத்து கொண்டிருக்கிறார். யார் இங்கு வருவார்கள் நம்ம கோமரமா எடுக்க வேணும் குடியிருந்து வரவேணும் கூட்டுக்குடை வாங்க வேணும் என்று இதனால காத்திருந்தார் கருப்பசாமி. குறிச்சுடையார் வாசல் வந்தவாறு கருப்பத்தை அவருமா கருப்பத்தை அவருமா கிடையாமல் கவலை மேல கவலை கருப்பசாமி வாசலில் உழைத்தது ஒரு மூடு வீசினது ரெண்டு கொப்பு அடுத்தது இல்லாத வேப்பமரம் வேப்பமரம் இருக்குதையோ வேப்பமரம் அடியதில கடலுக்காக இருந்தாரு வேட்டை இல்ல காரணத்தால் வேட்டை இல்ல கவலையாலே கருப்பசாமி வாசலில் மரம் மூடதில கர்ப்பத்தை அவருமா சின்ன கர்ப்பத்தை அவருமா கவலை மேல கவலை கொண்டு கவலையோடு கவலை மேல கவலை கொண்டு கவலை மேல கவலை கொண்டு மனதில் எண்ணி கையில் பிடித்திருந்த வேட்டை
பிறந்துதானே, நாயுதானே, வெள்ள முயல விரண்டுதையோ, வெள்ள முயலானதுதான் வாடி வந்த வெள்ள முயல் திரும்பி வருகுதையோ, வேட்ட நாய எதுகுதையோ, வேட்ட நாய எழுந்த போது வாடி வந்த வேட்ட நாய் நாள நகழுதையோ, நாயத்தானே வேட்ட நாயத்தானே வெள்ள முயல் எதுகுதையோ, வேட்ட நாயத்தானே. அற்பத்தவர் பார்த்தார் இந்த உலகத்தில் வந்து இதனால் இதுவரைக்கும் நம்ம வேட்ட நாய எடுத்தது எந்த உயிரும் கிடையாது, சாதாரண ஒரு வெள்ள முயலானது நம்ம வேட்ட நாய எதுக்கிறது. இது இந்த மண்ணுவாசி போலுக்கு, மண்ணுவாசி அப்படித்தானே இருக்கும். குறிச்சி குளத்து மண்ணியா, இது மண்ணுவாசி, மண்ணுவாசியாக இருக்க போய்தான் வெள்ள முயல் வேட்டநாய விரட்டுகிறது. இனி வேட்டநாய அவுத்து விட்டமானால் வேட்டையே கிடையாதென்று, கிடைச்சாலும் கிடைத்திருக்கு வெள்ள முயல் அடிச்சு கரிய உரிச்ச ஒரு 3 கிலோ வந்து இருக்கும், ஆளுக்கு 1.5 கிலோ பங்கு போடலாம் என்று கருப்பத்தேவர் இரண்டு பேர்களும் உட்கார்ந்து இருந்த இரண்டு பேர்களும் பாலா கம்பையை கையில் எடுத்து வெள்ள முயலுக்கு பின்னால் அவர்களும் விரட்ட, வேட்டநாயும் விரட்டும் போது இவர்களை பின்னால விட்டு வெள்ள முயல் முன்னால ஓடுது, முன்னால ஓடுனா பின்னால வருது, பின்னால ஓடுனா முன்னால வருது. இப்ப கருப்பத்தேவரை மிரட்டுகிறது, கருப்பத்தேவரை வெள்ள முயல் ஏமாத்துது. இரண்டு கருப்பத்தேவருக்கும் வெள்ள முயலாக வந்தது. கருப்பசாமியின் கடுகளவும் தெரியாது, கருப்பசாமி தான் வெள்ள முயலா வந்ததே. அப்படி வெள்ள முயலை விரட்டும் போது கொஞ்ச நேரம் கழியும் போது வேப்ப மர தூரை விட்டு வடமுகமா திரும்பும் போது வெள்ள முயலா ஆக வந்த கருப்பசுவாமி வெள்ள முயல் ரூபத்தை மாற்றி கருப்பசுவாமியாக வந்து உட்கார்ந்து கொண்டார். உட்கார்ந்திருந்த கருப்பசுவாமியானவர் பெரிய கருப்பத்தேவரும் சின்ன கருப்பத்தேவரும் விரட்டி வந்த வெள்ள முயலை காணவில்லையே, பறக்க பறக்க பொழிக்காங்க. கிடைச்சாலும் கிடைச்சது கையை விட்டு போச்சு, கை கேட்டது வாழ்க்கை கட்டலையே என்று இரண்டு கருப்பத்தவர்களும் கையா கண்ணி ஏதும் காவல்ல, இல்லா காவல்ல முயல் கிடையாமல் நாய புடித்து கொண்டு குறிச்சி குளம் கரையை வேண்டு வரும்போது செல்ல மகனும் கருப்பசுவாமி மனம் அதில எண்ணுவார, கருப்பத்தேவர் கூட எல்லோ கருப்பசுவாமி போனோம் கோமரமா எடுப்பாரு, நம்ம வீட்டு கூட கொடுப்பாரு தேவர் பின்னாலே, கருப்ப தேவர் பின்னாலே இந்த கருப்பசுவாமி வருவார். அம்மன் கோவில் வீட்டு சின்ன தம்பி வாசல் வீட்டு அலங்கார் முடையார் வாசல் வீட்டு பெரிய கருப்பத்தேவருமா
சின்ன கருத்தை அது அவருமா நடந்து வருனே அறத்தீர அவருக்கும் மயக்கமையோ இவருக்கும் மயக்கமையோ சாப்பிடாத காரணத்தான் தள்ளாடி தள்ளாடி இரண்டு பேரும் வருவாரா எங்க எங்கே வருவாரான வருவார எட்டாங்குளம் விளக்கு மேட்டுமா வருவார பழைய மடம் ஊரு மேட்டு பாலையாக பட்டி விளக்கு மேட்டு ஆர்வதியால் உரமும் மேட்டு அடி தடமுடி தட்டி வரும்போவ பட்ட இடம் அறியில ஓட ஓடுதையோ ஓடைய பக்கத்தில் ஊரடி இருக்குதையோ ஊரடியில தண்ணி உண்டு சின்ன கருப்பத்தேவர் ஓடை பக்கம் வரும்போது கருப்ப சுவாமி செய்த வேலை கருப்ப சுவாமி வேலையாலே கருப்பத்தை அவருக்கு இந்த ஊரடி பக்கம் வரும்போவார் மூச்சும் இல்லை பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை பேச்சும் இல்லை மயக்கம் பார்த்து விழுந்தார் மூச்சும் இல்லை பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை பேச்சும் இல்லை தண்ணீர் வாதி தண்ணீர் வாதி கொடுத்தாரு பின்னால் வந்த கருப்பசுவாமி முன்னையும் பின்னையுமா கருப்பசுவாமி பாய்ந்தாரு சின்ன கருப்ப தேவரை தான் பெரிய கருப்ப தேவர் தானே வாழ இல்ல ஓட்டு கொண்டு ஓடை வில கூப்பிட்டு ஊரே அணி தனக்கடந்து பிள்ளையார் குளமும் வெட்டு நாடு பிள்ளையார் குளமும் வெட்டு குறிச்சி நகர் பாதையாக குளத்தாங்கரை பாதையாக காட்ட நாயம் கொண்டு போய் கீழ பிள்ளையார் குளமாதையில அவர் அவர்கள் வீடதியில அருமையோடு போகும்போது பின்னால் வந்த கருப்பசுவாமி கீழ பிள்ளையார் குளமாதையில செய்ய போறிய செய்ய போற ஆண்ட வந்தான் கருப்பசாமி அட்டுளிய செய்ய போற அட்டுளிய செய்ய போற ஆண்ட வந்தான் கருப்பசாமி காச்சலாக மண்டையீடு
எல்லாரும் கண்டிப்பா ஒரு கோடாங்கிகாரனை கூட்டிட்டு வந்து குறியடிச்சு பாக்கணும். தயா பிரசாதா பொல்லாத தேவதையாக தெரியணும் அப்படின்னு அவங்களும் கோடாங்க தேடி வராங்க. எங்க அப்பன் கருப்பசாமியும் பாருங்க, ஏ மலையாளத்து கோடாங்கி போல வடிவம் கொண்டு, மலையாளத்து கோடாங்கி போல வடிவம் கொண்டு கருப்பத்தவர் சொந்த பந்தத்துக்கு முன்னால வந்து கம்முன்னு நிற்காரு. ஏ மரவர் குல மக்கள் எல்லாம் ஏறிட்டு பார்த்தாங்க, கோடாங்கி கண்டுகிட்டாங்க. ஐயோ கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி கோடாங்கி வரையில. ஐயா 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 வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 எல்லாருக்கும் ஐயா. ஐயா வாருங்கோ வாருங்கோ கோடாங்கி. எங்களுக்கு ஊரு கீழே பிள்ளையார் குளம், கருப்பத்தவருக்கு சொந்தப்பட்ட ஆட்கள், மரவர் குல மக்கள் அல்லவா. யோ கோடாங்கி கீழே பிள்ளையார் குளம் ஊருக்குள்ளே எட்டு நாள் ஆச்சு, ஒரு வார காலம் ஆச்சு. யாமசாமோ நேரம் போல நிலகுலுங்கால சாமம் போல, யானை போல் சத்தம் கேக்கு யானை தடத்தை காணவில்லை, புலிய போல சத்தம் கேக்கு புலி தடத்தை காணவில்லை, குலவ சத்தம் கேக்கு குலவ போட்ட பெண்ணை காணவில்லை. வீடு தீபிடிச்சு எரிது, வீட்டுக்கு சேதம் இல்லை, தொட்டிலோ தீபிடிச்சு எரிது. கருப்பத்தவர் ரெண்டு பேர்களும் அண்ணன் தண்ணி இல்லாம படுத்திருக்காங்க, வாந்தி மயக்கமா வருகிறது. அரண்மனையில இருந்த ஆடு மாடெல்லாம் மாண்டு போகுது, பேயோ பிரசாதோ தெரியவில்லை. அதனால கோடாங்கி எங்க குடும்பத்துக்கு வந்து கோடாங்கி அடிக்கணும். ஓ கோடாங்கி உமக்கு எந்த ஊரு எந்த தேசம், ஊரு என்ன பேரு என்ன நாடு நகரம் என்ன? மரவர் உள்ள மக்கள் எல்லாரும் கேட்கும் போது கோடாங்கிய வந்த கருப்பசாமி ஆனவர் தோல்ல ஒரு சுவால்லா போய் தொங்குது, தொங்குது சமூக சாட்டையும் கழுத்துல கிடக்கு, கருத்தாளி கம்பு ஒண்ணு கையில இருக்கு, கோடாங்கி கையில வச்சிருக்கிறாரு. ஆண்டவன் கருப்பசாமி கோடாங்கி வாருங்கோ தேவமார்களே, தேவமார்களே கோடாங்கிக்கு மலையாளம் மலையாளம் கேரளா கேரளா. ஆமா கேரளா தேசம், மலையாள தேசம் அல்லவா? ஆமோ ஏ கருப்பசாமி ஐயா என்ன அதுக்குள்ள சாமி எங்க போகுது? இங்க வரணும் இடுப்பு இடுப்பு இருபது வலி இடுப்பு என்ன வலி வலிக்கு உங்க வாட்டில் சல்லடத்தை மாட்டி விடுது. ஐயா கோடாங்கி கிழவனுக்கு கிழவனுக்கு என் பெயர வந்து ராமலிங்க கோடாங்கி. எங்க அப்பா பேரு சுக்கலிங்க கோடாங்கி, தாத்தா பேரு பாடாலிங்க கோடாங்கி, மாமா பேரு ராமலிங்க கோடாங்கி, என் பேரு காசி கோடாங்கி ராமலிங்க கோடாங்கி. மலையாளத்தில இருந்து பூலோகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். ஐயோ கீழா புள்ள குளத்துல ஏயா இப்ப வீட்டுல கோடாங்கி அடிக்கணுமா? குறி பார்த்து சொல்லணுமா? நினைச்ச குறி சொன்னேன் நானா? கேட்ட கேட்ட ஜாமான் எல்லாம் தர வேண்டும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சு, மூந்தி கருக்கள் முத ஜாமன் நேரத்துல கருப்பத்தவர் அரமனையில வந்து நான் கோடாங்கி அடித்து குறி சொல்ல வேண்டுமானால் கேட்ட கேட்ட ஜாமான் எல்லாம் கிருபையோடு கொடுக்கணும். கோடாங்கி கிழவனுக்கு பச்சை அரிசியில நாலு மரக்கா வேணும், படப்பு போடத்தான் புழுங்க அரிசியில மூணு மரக்கா வேணும், பச்சை நெல்லு அஞ்சு மரக்கா நெல்லு வேணும். இவர் கோடாங்கி அடிக்க கேக்காரல்ல குடும்பத்து சாப்பாடு கேக்காரா? வசமான ஆளத்தான் இருப்போம் உங்களுக்கு. ஏ வாவி ஐயா மரவர் உள்ள மக்களே, அத்தனையும் கொடுத்தாலும் காணாது ராமலிங்க கோடாங்கிக்கு கோடாங்கி அடித்து குறி பார்த்து சொல்ல வேண்டுமானால் ஒரு பக்கம் அரிசி பொங்கணும், அந்த ஒரு பக்கம் அரிசிய பொங்கி ஒரு சட்டியில படைக்கணும், கம்பரசன் பொட்ட கோழி கரிசமைத்து கம்பரசன் பொட்ட கோழி கரிசமைத்து சட்டியில கொடுக்கணும். பச்சை முட்டையில பதினொன்னு, அவித்த முட்டையில அறுபத்தொன்னு. நெஞ்சுவலியா? சரியான ஆள் தான் கோடாங்கி. இதை விட நாங்க ஆஸ்பத்திரியில செலவிச்சு பார்த்துலாம் போலுக்கு. ஐயா மரவர் குல மக்களே, குப்பியில சாராயம் வேணும். கிடையாது சாராயம் அந்த காலத்துல சாராயம், இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு கூவ கோட்டு கூவ கோட்டு கூவ கோட்டு. ஆமா 25 நிமிஷம் கப்புன்னு நிக்கும்.
பர படுத்தடவே தெரியாது 30 வருஷம் படுத்த வேண்டியதான் கட்டிங்ல ரெண்டு பாண்டி இருக்கா இருக்கு இருக்கு காலையில வாங்கி போட்டுருக்கு வாங்கி போட்டுருக்கு ஐயா ஐயோ மரபர்குல மக்களே போடாங்க அடித்து குறி சொல்ல வேணுமானால் இனி இனமெல்லாம் எனக்கு வேணும் தெரியுமா அட்டகும்போ எட்டு வேணும் அட்டகும்போ எட்டு வேணும் அதுக்கு தங்க பத்து வேணும் ஆர்மியா கும்ப எட்டு எவ்வளவு அகம்பாவம் இருக்கு உமக்கு அட்டகும்போ எட்டு தரணும் அது தேங்காயாமே பத்து ஒரு தேங்காய் உடைச்சு வைக்க ஒரு தேங்காய் வெடல போட்டு போக பத்து சரிதா அப்படி இல்லாமலயா பாடசாமி கோயில்ல பொம்பளை செட்டுல போய் கட்டை எடுத்துருப்பாரு எப்படி ஆள் தெரியுமா அவரு ஆள் தான் இப்படி இருக்காரு ஐயா அட்டகும்போ எட்டு வேணும் தேங்க பத்து வேணும் முண்டு வேணும் கருப்பசுவாமி கோடாங்கி ராமலிங்க கோடாங்கி பிச்சிப்பூ நாளி வேணும் உள்ள மண்ட வாடு வேணும் கொக்கு தல பித்து வேணும் சுள்ளக்கர சாம்பல் வேணும் ஆட்டு மண்ணு வேணும் வெள்ளம் ஆவி அடுப்பு சாம்பல் கோடாங்கிக்கு கொடுக்க வேணும் அதுகள் மட்டும் காணாது ராமலிங்க கோடாங்கிக்கு தலவாழ இலையு வேணும் வாழ இலை வேணும் வேணாங்க பத்தியதுல கிடையாது தலவாழ இலையை சீக்கிரம் எடுத்துக்கோப்பா தலவாழையை இலை விரித்து இலை எடுக்க எவ்வளவு நேரமா என்ன எவ்வளவு நேரமா தேங்காய் முழு தேங்காய் ரெண்டு வேணும் ஒரு காய் உடைச்சு வைப்பேன் ஒரு காய் வெடலை போட்டுட்டு போயிருவேன் வெடலை போட்டோம்னா அன்னைக்கு பிடிச்ச வீட இதோட விட்டுருமுலா தலவாழையை இலை வேண்டும் முழு தேங்காய் ரெண்டு தேங்காய் வேணும் ஒன்பது பழமும் வேணும் என்ன கோழிக்கூட பழமா எந்த பழம் கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவேன் ஒன்பது 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 பழம் வேணும் பழத்தங்க எடுத்துட்டு வா குறி தொடங்கணும்ல எப்படி தொடங்கும் வெத்தலை பாக்கு கையில் எடுத்துக்கோ கடைக்கு போவா அப்ப நான் ஊருக்கு போயிடுவேன் யாமல அவளை சொல்லப்படாது உடச்சு பாப்போம்லா விடிய காலம் இந்த கீழே பிள்ளையார்குல மரபர்குலம் திட்ட போய் என் மக்கள்கிட்ட போய் பத்து பைசா காட்ட தரமாட்டாங்க இப்ப என்ன கேட்டாலும் கிடைக்கும் கிடைக்காத கை பத்திக்கிட்டனும் நான் நினைக்கல கருப்புசாமி நினைக்காரு கோடா அங்க கிழவன் போல இப்ப என்ன கேட்டாலும் கிடைக்கும் 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 விடிய கூடிய நேரம் ஆயிடுது விடிஞ்சிட்டா பத்து பைசா தர மாட்டாங்க ஒரு கோழி முட்டை கூட கொடுக்க மாட்டாங்க கிடைச்சது இப்ப வாங்கின வாங்கினபடி வித்தலை பாக்கு எனக்கு வேணும் அத்தனையும் கொடுத்தாலும் காணாதப்பா கோடாங்கி அடிப்பதற்கு கோடாங்கி அடிப்பதற்கு அடிப்பதற்கு குருதட்சணை குருதட்சணை வேணும் குருதட்சணை எனக்கு 101 வேணும் நூறு காணாது நூறு காணாது ஒத்த ரூபாயில எல்லாம் குறியே நடக்க போகுது நூறு வேண்டாம் ஒத்த ரூபா ஒத்த ரூபாய் எனக்கு வேணும் அஞ்சு கோடாங்கி அடிப்பதற்கு அடிப்பதற்கு 101 வந்தாச்சு வந்தாச்சு எல்லாரும் யாரு வேணாலும் எங்கட குறி கேட்கலாம் 101 பண்ணாங்க இருக்க பணம் போறோம் எல்லாத்துக்கும் 101 வேண்டாம் 10 ரூபா இருந்தாலும் கொடுங்க 11 இருந்தாலும் கொடுங்க 21 இருந்தாலும் கொடுங்க இல்ல ஒரு 5 ரூபா இருந்தாலும் கொடுங்க இல்ல கம்மல் முகத்தை கலந்துதாங்க இல்ல கையில பணம் இல்லனாலும் பரவாயில்ல கம்மல் முகத்தை கலந்துனாலும் தாங்க நான் அப்படியே காலம் வந்துட்டு போயிருவேன் கோடாங்கி அடிப்பாத சுவாமி கோடாங்கி 101 ரூபாயும்
கண வேணுமையோ வட அங்கி கப்பாரா வட அங்கி கேக்கும் போது ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் மையா கோடாங்கி என்ன என்ன கேட்டாலும் சமயம் தாரேனையோ கோடாங்கி அடித்த போதும் குறிவார்த்து சொன்ன போதும் என்று சொல்லி மக்கள் எல்லாம் கோடாங்கிய கூட்டிக் கொண்டு கோடாங்கிய கூட்டிக் கொண்டு ஊருக்குள்ளே போவார் தேவர் வாசலையில் வருவாரா கோடாங்கி ராமலிங்க கோடாங்கி பைய இறங்கி வைத்தான் பையில இருந்ததோடு தேவாலை போது கம்பளமா ஜக்கம்மா சிலை எடுத்து கருப்பனை அம்மா கருப்பசுவாமி சத்தியநாதன் சடாமுனி ஆத்தவரா என் கருப்பசுவாமி ஒரு தேவாலை சிலையெடுத்து வைத்தாரு அருமமாக கருப்பசுவாமி அளவாழ இளவிரித்து இரண்டு தேங்காய உடைத்து வைத்து சூடம் அது காட்டுவாரம் அது காட்டியல்லோ தீபாதரனை காட்டுவார மக்கள் கோடாங்கி அடிக்க போறேன் பார்த்து சொல்ல போறேன் கோடாங்கி அடிப்பதற்கு பிரச்சனை காணாது பெரிய குடும்பத்துக்கான ஏகப்பட்ட செலவு இருக்கா இது காணுமா உங்களுக்கு அஞ்சு செலவு இல்ல இது போன வருஷம் அடிக்கும் போது கோடாங்கி நிறைய கிடைச்சது கொண்டு வந்தா கோடாங்கிட்டு கொடுத்துருங்க ஆமா இல்ல நான் போகும்போது கீழே விழுந்து தொலைஞ்சிரும் ஆமா உங்களுக்கு அஞ்சு செலவு இல்ல நம்பர் சொல்லலன்னு சொல்லப்படாது சீக்கிரம் சீக்கிரம் குடும்பத்துக்கு நிறைய செலவு இருக்குல்ல எக்கச்சக்கமான செலவு இருக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு ஆமா ஏ ராமர் நீ ஒரு பத்து ரூபா கொடுப்பா உங்களுக்கு அஞ்சுசே செலவு இல்ல ஐயா கொடுங்க கொடுங்க பெரிய குடும்பத்துக்கார நான் என்ன செய்ய முடியும் உங்கள்ட்ட வாங்கித்தான் நான் கோடாங்கிக்காரன் விளையில காப்பாற்ற வேண்டியது ஏ ராஜி நீ ஒண்ணு கொடுக்கலையா ஏமாத்துது மாதிரி தெரியல குண்டராசா குண்டா இன்னும் கொஞ்சம் குறையுது ஆமா மலையாளத்துக்கு போனோம்னா நடந்து போக முடியாது 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 செலவு இருக்கு பாத்து செய்யுங்க பாத்து செய்யுங்க அஞ்சோ பத்தோ பதினஞ்சோ இருபதோ அஞ்சு பத்தோ உங்களால ஏண்டதை கொடுங்க கொடுங்க உங்களுக்கு அஞ்சுசே செலவு இல்ல நேராவது சூரிய உதச்சாச்சு 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 ஆண்டவன் கருப்பசுவாமியானவன் ஆமோ கோடாங்கிய கையில எடுத்து சோலாபைகளை வச்சிருந்தாரு பாருங்க ஒரு பத்து பதிமூணு எண்ணம் என்ன வாயு குளக்கட்ட குளக்கட்டையா இருக்கு தெய்வங்கள் அவன் நம்ம நம்மள பயங்காட்டுவான் போலுக்கு போடவன் ஏ கோடாங்கி பாருங்க கோடாங்கிக்காரனை பார்ப்பதற்கு ஊர் மக்களே கூடியாச்சு ஊர் மக்கள் எல்லாம் கூட போய்த்தானயா கருப்பசாமி வாசல்ல எனது அருமை தாய்மார்களும் அருமை பெரியோர்களும் மணி அஞ்சரை மணி ஆச்சு ஏன் உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா சாமி கொண்டாடி எல்லாம் நான் வந்து பயங்காட்டிடுவேன் சாமி ஒன்னே வாங்க நான் கோடாங்கி அடிச்சு குறி சொல்லும் போது யாரும் தூங்கப்படாது ஆமா எந்திரிச்சிருங்க தலையில முக்காட்ட தூராடுங்க முக்காடு போடப்படாது முக்காடு போடாதாங்க முட்டை கெட்டாதாங்க பாரு பேர் நல்ல சாப்பாடு என்ன செய்ய முடியும் உறக்கம்
ஐயா கோடாங்க அடிக்க போறேன், உண்டுமனா உண்டு சொல்லுங்க, இல்லனா இல்லன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. உமக்கு நாளைக்கு இருக்கு வேட்டை, நீர் என்னமெல்லாம் அகம்பாதம் பண்ணிடுற விடிய கால விவகாரம் இருக்கு, அது பிற வச்சு கொடுவோம். ஐயா கருப்பத்தேவர் வம்புசாமே கோடாங்க அடித்து நான் குறிபார்த்து சொல்லும் போது உண்டுமுனா உண்டு சொல்லணும், இல்லனா இல்லன்னு சொல்லணும் என்று ராமலிங்க கோடாங்க வந்த கருப்பசாமி முதல்ல குப்பில இருந்ததே சாராயம், அதை தூக்கி முதல்ல ருசி பார்த்தாரு, சட்டில இருந்ததே சட்டிச்சோறு அதையும் தூக்கி ஒரு சாப்பாடு, பச்சை முட்டை 11 அதுவும் காலி, அவித்த முட்டை 61 அதுவும் காலி, கம்பரசன் பொட்டை கோழி கறியும் காலி. கேட்டா இப்ப கேட்டாதான் கேட்டபடி விடிய கால 5-6 மணி ஆகிட்டா 10 பைசா கிடைக்காது. கரிசோறு வேணா விடிய காலம் வாங்கிக்கலாம். எந்த ஆண்டவன் ஐய கருப்பசாமி கோடாங்க கையில் எடுத்து எப்படி கோடாங்க அடித்தார் தெரியுமா? ஆதி மூலம் கணபதியே புரிய வேணுமையோ நல்லோ வயதானே 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 காளி வாகனே மலையாளத்து
அருள் புரிவை பேச்சியம்மாடுவம்மா முனி ஓடி வந்து வழங்க வேணும் ஜக்கமாளே ஜக்கமாளே தேவி ஜக்கமாளே வேணுமம்மா அம்மா வேணும் அம்மோ அப்பா உண்டுமனா உண்டு சொல்லு இல்லைன்னா சொல்லு அப்பா எட்டு நாளைக்கு முன்னால சின்ன கருப்பத்தா வரும் பெரிய கருப்பத்தா வரும் வேட்டனாக கொண்டு வேட்டைக்கு போனது உண்டாப்பா சட்டம் சத்தமாங்க சாமி சொல்லிருக்க சாமி சிரிக்கி அப்பா எட்டு நாளைக்கு முன்னால கருப்பத்தாவ ரெண்டு பேரும் வேட்டனாக கொண்டு போய் மேல்முகமா சென்று குறிச்சுக்கோளம் வரைக்கும் வேட்டைக்கு போனது உண்டா உண்டு வேட்டை கிடையாம வந்தது உண்டா உண்டு உண்டு அப்படி வேட்டை இல்லாம வரும்போது அம்மா ஏன் கண்ணாடி போட்டம்மா அம்மா கண்ணாடி போட்டம்மா சத்தம் போடாதம்மா நான் யாரு தெரியுமா வாசல்ல நீ சத்தம் போட்டு இருக்க கண்ணாடி 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 அப்படி குறிச்சுக்குளம் கரையில வேப்ப மரத்துக்கு அடியில வேட்டை இல்லாத கவலையில ரெண்டு பேரும் உட்கார்ந்தது உண்டாப்பா உண்டா உண்டு 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 அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது வெள்ள முயல் ஒண்ணு வீரிட்டு ஓடிச்சாப்பா ஆமா அம்மா பிள்ளை சாமி சொல்லுது வெள்ள முயலா போனது நான் தான்ப்பா அது சொல்லுது சொல்லுதாப்பா வெள்ள முயலை கண்ட உடனே வேட்டனாயா விரட்டி விட்டது உண்டா அந்த வேட்டனாயா வெள்ள முயல் விரட்டுச்சா விரட்டுச்சு விரட்டுச்சு சொன்ன ஒரு வார்த்தைக்கு தான் வந்திருக்கேன் யார் தெரியுமாப்பா சரியா சொன்னா அப்படியே ரெண்டு பேரும் சொல்லுங்கப்பா ரெண்டு பேரும் அப்படி கீழ்முகமா திரும்பி வரும்போது ஓடக்கார ஓரத்துல உருணிக்கிற ஓரத்துல வரும்போது சின்ன கருப்பத்தை அவர் மயக்க போட்டு விழுந்தது உண்டாப்பா உண்டு உண்டு முச்சுமல பேச்சுமல விழுந்தது உண்டா உண்டு உண்டு பெரிய கருப்பத்தவர் ஓடி வந்து ஊரணி தண்ணீர் அள்ளி குடிச்சது உண்டாப்பா அவர் தோல்ல போட்டு ஊர் வரைக்கும் சம்மந்து வந்தது உண்டாப்பா உண்டு உண்டு எட்டு நாளாச்சப்பா நான் வந்து எட்டு நாளாச்சு இன்னைக்கு நான் எங்கே இருப்பேன் போன வெள்ளிக்கிழமை நான் வந்தவப்பா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை பிறந்தாச்சு கணக்கு பார்த்து ஒன்பது நாளாச்சு நான் வந்து வீட்டுக்கு போய் கிழப்புள்ள ஊருக்குள்ள ஏமசாம நேரம் போல யானை போல சத்தம் கண்டது உண்டாப்பா அது நான் தாப்பா யானை போல சத்தம் போட்டதே நான் தாப்பா ஆதாடி போட்டது உண்டா ஆடுமாடெல்லாம் மாண்டது உண்டா உண்டு உண்டு வீடு தீப்பிடிச்சு எரியுமே வீட்டுக்கு ஒரு சேதம் இருக்காது இல்ல இல்ல ஓடலாம் அப்படிதான் இருந்துச்சு தொட்டில் தீப்பிடிச்சு எரியும் ஆமா தொட்டில் பிள்ளைக்கு சேதம் இருக்காது பிள்ளை ஒழுங்கத்த உறங்குச்சு குலவை சத்தம் கட்டுதாப்பா வீட்டுல அதை கிழக்கு கிழக்கு வீட்டுல அம்மா பேச்சியம்மா போட்ட குலவப்பா சரிண்ணா பேச்சியம்மா போட்ட குலவப்பா இவ்வளவு இடைஞ்சல் நான் செஞ்சேன் யாரு தெரியுமாடா நான் தான்டா கருப்புசாமி குறிச்சு குளங்கரையில குறிச்சுடையார் வாசல்ல கொலு விழுந்த கருப்புசாமி அப்பா நான் தான் கருப்புசாமி அப்படி கேளு இடஞ்செல்லாம் பண்ணலப்பா நான் வந்த அறிகுறியை காமிச்ச வாங்கிட்ட குறிச்சு குளங்கரையில குறிச்சுடையார் வாசல் நான் இருக்கும் போது எனக்கு வயறால சாப்பாடு கொடுத்தது யாரும் கிடையாது
மாதம் உத்திர திருநாள் அன்னைக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்புறம் மறு வருஷம் தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும். நான் யாரு வருவாரு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பயிரார சாப்பிட வீட்டு கூட வாங்குவதற்கு பல கூட வாங்குவதற்கு ஒரு வருஷத்துல ரெண்டு கூட வாங்குவேன், மூணு கூட வாங்குவேன், தனி கூட வாங்குவோப்பா. அது நான் தான் கர்ப்பசுவாமி. எனக்கு ஏத்த கோமரத்தார் கர்ப்பத்தை ரெண்டு வரையும் பார்த்தேன். கூட நான் வந்திருக்கேன். என்ன 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 நான் தான் கருப்புசாமி அப்பா, நான் கருப்புசாமி வந்திருக்கப்பா. வேற ஒண்ணும் பயப்பட வேண்டாம், நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். என்ன செய்யணும்? கீழ பிள்ளையார் குளத்துல மணவர்குல மக்கள் எல்லாம் சேர்ந்து வார வெள்ளிக்கிழமை அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்தரித்து நீராடி விட்டு கோமரத்தார் குடும்பத்தார் எல்லாம் ஒன்று சேர்ந்து நேர மேல் முகமா போங்க. தார வெப்பட்டை முழங்க குறிச்சிக்குளம் கடையில சென்று குறிச்சுடியார் வாசல் இல்ல, குறிச்சிக்குளம் கடையில குறிச்சுடியார் வாசல் இல்ல, சிறனந்த பெருமாளுக்கும் பேச்சியம்மாளுக்கும் கருப்புசாமி முருகனுக்கும் குடிமண்ண எடுத்துட்டு வாங்க. மேலதான முழங்கிடவே குடிமண்ணை கொண்டு வந்து ஓடக்கர ஓரத்துல, தாமரைக்குளம் தெப்பத்து ஓரத்துல, ஊரணிக்கர ஓரத்துல, சின்ன கருப்பத்தவர் கீழே விழுந்த இடத்துல அங்கதான் நான் நிப்பேன் உயிரோட. 24 மணி நேரம் பேசும் தெய்வமா நிப்பேன். ஓடக்கரையில கொண்டு வந்து முதலாவது நிலையம் போடு, வீட்டு கூட கொடு. இரண்டாவது நிலையமாக 24 மணி நேரம் வணங்கணும்னு ஆசைப்பட்டா ஊருக்குள்ள ஒரு நிலையத்தை போட்டுக்கோ, அங்க 24 மணி நேரம் வணங்கிக்கோ. ஆமா, ஆனா ஓடக்கரையில நான் உயிரோடு நிப்பேன், பாதி உயிர் ஊருக்குள்ள நிப்பேன். நிலையம் போட்டு 40 நாள் ஒரு மண்டலம் கும்பாபிஷேகம் முடித்து வருஷத்துல உனக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ மூணு தடவையோ நீ எவ்வளவு கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிடுவோப்பா. ஆமா, வீட்டு கூட நான் வாங்கிக்கிடுதப்பா. நான் போட்டுமா? செய்யலன்னு சொன்னா சும்மா விட மாட்டேன். அந்த இது வேண்டாம், கண்டிப்பா எனக்கு வீட்டுக்கு கூட கொடுப்பு கொடுக்கணும். நான் போட்டுமா? ஏய் ஏய், உங்களை தானே திருநாள் நேரம் ஆகுது, மணி 5:45 ஆச்சு, நான் போனுமே. ஷி அப்பா, ஆமா வண்டி வரும். நான் போட்டுமா? கருப்புசாமி ஓடக்கரை நிலையம் போட்டு, சரி, ஓடக்கரை கருப்புசாமி ஒரு பேர் கொடு, ஊருக்குள்ள ஒரு நிலையம் போட்டு கொடு. அதுக்கப்புறம் ஊரம் பாரு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. நோயற்ற முருகன் செல்வத்தோடு முள்ளு முடியாம நான் காப்பாத்தறப்பா. ஏற்கனவே நான் போன வாரம் உங்ககிட்ட விளையாட்டு விளையாட்டு தெரியும். தெய்வத்திட்ட இறக்கு பண்ணிக்கிட்டு இந்த ஆண்டவன் கோடாங்கி போல வந்து, ஆமோ கோடாங்கி குறிகாரம் சொல்ல போய், ஆமாம், கீழே பிள்ளையார் குலத்தில் உள்ள மணவர் குல மக்கள் எல்லாரும், ஆமாம், அது வெள்ளிக்கிழமை இல்ல அவையான முழங்கிடவே தப்பட்டையும் போடுவார சுவாமி.
மனம் புரிய வந்தவாரே